மரமல்லி பூ இது. நான் ரங்கோன் மல்லி கட்டியிருக்கேன் உங்களுக்கு, அதே அந்த பூ மெத்தடில் கூட இதை கட்டலாம். இந்த பாருங்கள் ரங்கோன் மல்லி அரும்பு உங்களுக்கு நான் கட்டி காட்டினேன், அதே மெத்தடில் கூட இது கட்டலாம். இந்த பாருங்கள் அழகாக இருக்குது அந்த மெத்தடு. இதுவும் அதே மாதிரி வருது பாருங்கள், ஜட பின்னல் மாதிரி இருக்கும் அழகாக பார்க்கறதுக்கு. இதுவும் ரொம்ப ஈஸி தான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரங்கோன் மல்லி கட்டினோம் இல்லைங்களா, அந்த மெத்தடே இது. இது வந்து மரமல்லிப்பூ, என்னோடய செக்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னும் வேறு மெத்தடில் கூட நான் உங்களுக்கு இது கட்டியிருக்கேன். செடையில் பூ வச்சு பின்னுற மா அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இதை பாருங்கள் ரங்கோன் மல்லி கட்டின மெத்தட்லேயே இந்த மரமல்லியும் கட்டி வச்சுக்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இருங்க நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டு கட்டி காட்டுறேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அழகாக இந்த மாதிரி கொஞ்சமாக கட்டி கொண்டையில் அழகாக இப்படி வச்சினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மரமல்லிப்பூ மெத்தேடு, அந்த ரங்கோன் மல்லி கட்டி காட்டினேன் இல்லைங்களா, அந்த மெத்தேடு இது. அழகாக இருக்கு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் மரமல்லி அரும்பில் நான் உங்களுக்கு அதே ஜடப்பின்னல் வச்சு கட்டி காட்டுறேன். மரமல்லியோட அரும்பு இது, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அரும்பில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், ஆனால் இது சாயந்தரத்தில் மலர்ந்துடும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரும்பில் கூட கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சாமிக்கெலாம் கூட வைக்கலாம். ரெண்டு காம்புக்கு நடுவில் இப்படி விட்டு இப்படி நம்ம ஜட பின்னல் மாதிரி இப்படி பின்னிடணும். இந்த பின்னல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த செடிக்கு பேரே மரமல்லின்னு தான் சொல்லுவாங்க. இது பெரிய மரமாக இருக்கும், மரத்தில் பூக்கிறதால மல்லி மரமல்லின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த அரும்பில் நான் உங்களுக்கு இன்னும் நீட்டாக கட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அரும்பில் கட்டி முடிச்சிட்டேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அரும்பும் ரொம்ப அழகாக அப்படியே லட்டு லட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மல்லி அரும்பு மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஜட பின்னல் மாதிரி அரும்புலையும் கட்டி வச்சுக்கலாம், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமிக்கும் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மரமல்லி அரும்பில் பின்னல்